என்னுடைய பேர் சரவணகுமார், கைமத்தூர் தான். நபிகள் நாயகம் என்ன சொல்றாருன்னா, அதாவது எல்லா உயிர்கள் மீது அன்பு காட்டுங்க, மற்ற உயிர்களை துன்பப்படுத்தாதீங்க, மற்ற உயிர்களுக்கு வந்து இரக்கம் காட்டுங்க, அப்படி பண்ணவன் தான் வந்து இறைவனை வந்து அடைய முடியும்னு சொல்றாரு அவரு. அப்புறம் குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு உயிரை கொன்றவன் வந்து அனைத்து உயிரிலே கொன்றதுக்கு சமம். ஐயா கூட கொஞ்சம் சற்று முன்னாடி சொன்னீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இஸ்லாமிய மதத்தவர், இஸ்லாமிய மக்கள் வந்து குர்ஆனை வந்து பின்பற்றது உண்மை என்று சொன்னால், ஏன் புலால் வந்து சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத என்னோட கொஸ்டின். அப்படி வந்து இதுக்கு நீங்கள் மாற்று கருத்து இல்லை, சாப்பிடலாம் என்று சொன்னால், அப்போ இந்த எழுதப்பட்ட பொறிக்கப்பட்ட வார்த்தைகளை உடனடியாக குர்ஆனிலிருந்து எடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு விளக்கம் அளிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நல்ல அழகான கேள்வி கேட்குறாரு. நீங்கள் வந்து தீவிரவாதத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறீங்க, மனுஷனை கொல்லக்கூடாதுலாம் சொல்கிறீங்க, இப்படியான ஒரு மார்க்கத்தில் எதுக்கு புலால் உண்றீங்க? புலால்னு சொன்னால் மாமிசங்கள், ஆடு மாடு கோழி மீன் இதுகள்லாம் சாப்பிட்றீங்கல்ல, அதெல்லாம் உயிர் தானே, அந்த உயிரை கொன்று சாப்பிடுவது ஏன் உங்கள் மார்க்கத்தில் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இதை முதல் விஷயமா என்ன எடுத்துக்கணும்னா, இந்த புலால்ங்கிற மேட்ரு இஸ்லாம் சம்பந்தப்பட்டதா அனைத்து மதத்துக்கும் சம்பந்தப்பட்டதா? உலகம் பூரா நீங்க சென்சஸ் எடுங்க, சைவம் சாப்பிட்றவங்க அசைவம் சாப்பிட்றவங்க அதிகமா, சைவம் சாப்பிட்றவங்க அதிகமா? எல்லா இந்துக்கள் எடுத்துக்கொண்டாலும் 90% பேர் என்ன செய்யறாங்க, மீனோ கருவாடோ இறைச்சியோ ஆடோ மாடோ கோழியோ முட்டையோ எதையாவது அல்ல அனைத்தையுமே சாப்பிடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இல்லை மாடு சாப்பிடாட்ட கூட ஆடு சாப்பிட்றவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா கோழியாவது சாப்பிட்றவங்களா இருப்பாங்க, இல்லை முட்டையாவது என்ன செய்வாங்க சாப்பிடக்கூடியவங்களா இருப்பாங்க, அப்போ மீனாவும் சாப்பிடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இப்போ எல்லா மனிதர்களுடைய, இப்போ இது முஸ்லீம் பிரச்சனையே கிடையாது, இது அனைத்து மனிதர்களையுமே 90% பேர்கள் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடியவர்களாகத்தான் நம்ம இருக்கணும், இது இல்லைன்னு சொல்லவும் முடியாது. சைவம்னு சொல்லக்கூடிய சில பிரிவுகள் அது நம்ம நாட்டில் மட்டும் இப்படி நாங்கள் சாப்பிடுவதில்லைன்னு சொல்கிறாங்களே தவிர அதை புண்படுத்துறதுக்கு சொல்லவில்லை. அவங்களும் அந்த பாரம்பரியத்துக்காக அப்படி சொன்னால் கூட ரகசியமாக இதை சாப்பிடக்கூடியவர்கள் எனக்கே தெரியும், பாரம்பரியத்துக்காக அப்படி சொல்லி கொண்டால் கூட தாய் தாப்பனுக்கு தெரியாமல் போய் மாமிசம் சாப்பிட்டு வந்து வீட்டுக்கு போறவர்களும் இருக்கிறார்கள். பாரம்பரியமா வந்ததுனால தவிர்த்துக் கொள்றாங்க, சரி அவங்கள விட்டுருவோம். 90% பேரு இந்த மாமிசத்தை சாப்பிடுறோமா இல்லையா, எல்லாருமே சாப்பிடுறோம். அப்ப இது எல்லாருடைய பிரச்சனை என்பது நமக்கு வழங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப இஸ்லாம் வந்து இதை ஏன் அனுமதிக்குது என்று சொன்னா, இப்ப உயிர் இருக்குல்ல, உயிரினங்களை கொல்லக்கூடாது, இதான் கான்செப்ட், உயிரினங்களை வதைக்க கூடாது, இதுதான் கான்செப்ட் என்று சொன்னால், இன்றைய அறிவியல் உலகத்தில் உயிரினம்ங்கிறது ஆடுமான் மட்டும்தானா? இல்லை, இதுக்கு உயிர் இல்லை, ஓகே ஒத்துக்கிடுவோம், இதுக்கு உயிர் இல்லை, இதுக்கு உயிர் இல்லை, ஆனால் மரத்துக்கு உயிர் இருக்கா இல்லையா? மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் உயிர், சயின்ஸ் பிரகாரம் உயிர் இருக்கு நிரூபிச்சுட்டாங்க. இப்போ உயிர்களில் பல வகை இருக்கு, ஒரு மனிதனுடைய உயிரும் பகுத்தறிவு கூட சேர்ந்தது, சில உயிர் வந்து இடம்பெயரக்கூடிய உயிர், சில உயிர் இடம்பெயராது, அதே இடத்துல இருக்கும், இருந்துகிட்டே அது என்ன செய்யும், உயிர் இல்லையே உயிரினங்களுடைய எல்லா வேலையும் செய்யும். இப்ப ஒரு நெல்லத்துக்கு புதைக்கிறீங்க மண்ணுக்குள்ள, அது வளர்ந்து பெருசாகிறது, உயிருக்கு போய் தானே வளருது, உயிருக்கு போய் தானே அவிச்சிட்டு போட்டா வளருமா? நெல்லை வேக வச்சுட்டு அதை கொண்டு முளை புதைச்சி வச்சுன்னு சொன்னா அது முளைக்குமானா முளைக்காதீங்க, உயிர் செத்து போயிடுது. அப்ப அதை வேக வைக்காத ஒரு நெல்லை கொண்டு வச்சீங்கன்னா என்னமாகிறது, அது முளைக்கிறது. ஒரு மாங்கொட்டை வைக்கிறீங்க, ஒரு கொட்டை தான் அது, அது வைத்த உடனே அது மலர்ந்து பெருசாகி மரமாய் அப்படியே காட்சி பூத்து குழுங்குறதுன்னு சொன்னால் அதிலிருந்து இவ்வளவு உற்பத்தி ஆகுது உயிர் இல்லாமையா? அப்ப எல்லாத்திலையுமே உயிர் இருக்கிறது என்பதுதான் இன்றைய அறிவியல்ல கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். உயிரினங்களை தவிர்க்கணும் என்று சொன்னால் நம்ம கத்தரிக்காய் கூட சாப்பிடக்கூடாது, என்ன கத்தரிக்காயுடைய அந்த செடிக்கு அந்த கத்தரிக்காய்க்கு என்ன இருக்கிறது, உயிர் இருக்கிறது. அந்த கத்தரிக்காயை புதைச்சோம் என்று சொன்னால் 1000 கத்தரிக்காய் செடிகள் அதிலிருந்து உற்பத்தி ஆகும், அந்த மாதிரி உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்கிறது. அப்ப இது இந்த இந்த அறிவியல் பிரகாரம் பார்த்தோம்னு சொன்னா நம்ம உயிரினத்தை கொல்லக்கூடாதுன்னு நிஜமா நம்பினோமையானால் காய்கறியும் சாப்பிடக்கூடாது, அதுக்கும் உயிர் இருக்க தான் செய்யுது, அது சத்தம் போடுறது வேதனை நமக்கு தெரியலையே தவிர அதுக்கு உயிர் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது, உயிர் இருக்குது, விஞ்ஞானப்படி உயிர் இருக்கிறது, இது ஒரு விஷயம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சில உதாரணம், சூரியகாந்தின்னு ஒரு பூ பார்த்துருக்கீங்களா, சூரியகாந்தி, காந்தின்னா காதலின்னு அர்த்தம்,
சூரிய காந்தினா சூரியனுடைய காதலின்னு அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. காந்தம்னா இருக்கிறது தானே, அதுல இருந்தா காந்திங்கிற சொல்லு. இப்ப சூரிய காந்தின்னு எதுக்கு பேர் வச்சாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சூரியன் கிழக்க உதிக்கும்ல, இந்த பூ என்ன செய்யும், காலை காலையில கிழக்க நோக்கி இருக்கும், இப்படி பார்த்துட்டாப்புல இருக்கும். சூரியன் உச்சிக்கிறமும் இப்படி போயிடும், சூரியன் மறையும் இப்படி போயிடும். அப்ப சூரியன் எங்கிட்டு இருக்கு, அந்த பக்கம் முகத்தை காட்டிக்கிட்டே இருக்கும். சூரியன் காதலின்னு பேர் அதுக்கு. சூரியனை நோக்கியே திரும்பி இருக்கிறதுனால சூரிய காதலின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அதுக்கே சூரியன் இருக்கிறது கரெக்டாக தெரியுதா இல்லையா, பகல்ல இப்படி இருக்கணும், சாயந்தரம் இப்படி போயிடணும், இப்படி திரும்பிக்கிறணும்னு சொல்லி சூரியன் எங்கிட்டலாம் இருக்குதோ அங்கிட்டெல்லாம் தன்னை திருப்பி கொண்டு அது போகிறது என்று சொன்னால், அதை சூரியன் இங்கதான் இருக்குன்னு கணிக்கக்கூடிய ஒரு அறிவும் ஒரு ஆற்றலும் அதுக்கு கொடுக்கப்பட்டுதானே இருக்கிறது, அதுக்கு உயிர் இருக்கத்தான் செய்கிறது. அதே மாதிரி வந்து தொட்டாச்சிணுங்கி அப்படின்னு ஒரு இலை இருக்குது, ஒரு செடி இருக்கிறது, விரிஞ்சாப்புல இருக்கும், தொட்டணும் சுருங்கிக்கிறோம், கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் போன பிறகு மரம் விரிஞ்சிக்கிறோம். அப்போ ஒரு ஆள் தொட்டவன் என்ன செய்கிறது, சுருங்கி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்குன்னு சொன்னா அது உயிர் இருக்கிறத காட்டுதா இல்லையா, அதுக்கு உயிர் இருக்கிறது. இன்னும் சில செடிகள் இருக்கிறது, அது என்ன செய்யும் என்று சொன்னால், பூச்சிகள் பறந்து போகும்ல, அந்த பூச்சிகளை பிடிக்கிறக்கா என்ன செய்யும்னா, அப்படி அந்த இலை அப்படி மூடி உள்ள காமிக்கணும், உள்ள காமிக்கி அந்த பூச்சியை தின்றுட்டு என்ன செய்யும், அதுக்கப்புறம் தான் விரியும். அப்ப பூச்சிகளை பிடித்து சாப்பிடக்கூடிய தாவரங்கள்லாம் என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்படி எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் எல்லாத்திலையுமே உயிர் இருக்குன்னு சொன்னால், அப்போ உயிரை சாப்பிடக்கூடாதுங்கிற கான்செப்ட் நம்ம கையில் எடுத்தோம்னு சொன்னால் இதுக்கெல்லாம் வரணும். எது வரணும், கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு ஒன்றுமே சாப்பிடக்கூடாது. இப்போ என்னத்தை தான் சாப்பிட்றது, சாப்பிட்றது இருக்கிற எல்லாமே உயிர் உள்ளவையாக தானே, இதை யாரும் சாப்பிட முடியாது, இது சாப்பிட முடியாது. நீங்கள் எதையெல்லாம் சாப்பாட்டு பொருளாக வைத்திருக்கிறீர்களோ அது உயிர் இருக்க போய் தான் அந்த சாப்பாட்டு பொருளாக இருக்கிறது. உயிர் இருக்கக்கூடிய பொருள்கள்லேருந்து எடுக்கப்பட்டால் மட்டும்தான் அது சாப்பாட்டுக்குரியதாக இருக்குமே தவிர, உயிரே அற்ற பொருளாக இருக்குமே ஆனால் அது சாப்பாட்டுக்குரியதாக இருக்காது. இது ஒன்றும். அடுத்து தண்ணீர் குடிக்கிறீங்க. இப்போ தண்ணீரில் இன்னைக்கு உள்ள காலத்தில் வந்து அதை பெரிதுபடுத்தி பார்த்தீர்களே ஆனால் தண்ணிக்குள்ளே கிருமிகள்லாம் ஓடுது, நம்ம சின்னதாக பார்க்க தெரிய மாட்டேங்குது. அதை உள்ளே நுழைஞ்சு பார்க்கக்கூடிய கருவிகள்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் புழு புழுவாக சித்தப்பரிசா தெரியும், அப்படி காட்டக்கூடிய கண்ணாடிகள்லாம் வந்துருச்சு. அதில் என்ன இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஒரு இந்த மாதிரி புழு புழுவாக கிடக்கிற மாதிரி எல்லாம் அதில் பார்க்குறோம். இப்போ அந்த தண்ணியை குடிக்கலாமா, இப்போ பார்த்தா இதில் தெரியலை ஆனால் இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியவில்லையே தவிர தண்ணீரில் உயிர் இல்லை நீங்கள் சொல்ல முடியுமா, கிருமி இல்லைன்னு சொல்ல முடியுமா? கொதிக்க வச்சு சாப்பிட்டாலும் அது செத்து இருக்கும், அதில் உயிரோட பச்சை தண்ணியை சாப்பிட்டாலும் அது உசுரோட இருக்கும். அப்போ உசுரோட இருந்து பச்சை தண்ணியை சாப்பிட்டாலும் நாம் உயிரினத்தையும் சாப்பிட்றோம் சேர்த்து இல்லையா, சுட வச்சு சாப்பிட்டாலும் நாம் உயிரினத்தை சாப்பிட்றோம், அப்படின்னா தண்ணியும் குடிக்கக்கூடாது. நம்ம என்ன முடிவுக்கு வரணும், உயிரினத்தை சாப்பிடக்கூடாதுன்னு என்று சொன்னால் தண்ணி குடிக்கக்கூடாது, காய்கறி சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். அப்படின்னா இல்லை உயிரை பேசக்கூடாது, உயிரின்னு பேசக்கூடாது, அப்போ எல்லாமே உயிரினம் தான். அப்போ என்ன கான்செப்ட் என்று கேட்டால், மனிதனுக்குத்தான் அனைத்தும் படைக்கப்பட்டிருக்கிறது. பேசிக் என்ன, எல்லாம் உயிரினமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்குன்னா மனுஷனுக்கு தான். இந்த உலகம் முழுசும் உனக்குத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. இறைச்சியாக படைச்சி வச்சா வீணா போயிடும், அதுக்காக வேண்டி தான் உயிரினத்தோட கடவுள் படைச்சி வச்சிருக்கிறார். இறைச்சி மாமிச மலையை போட்டோம்னு சொன்னால் அது அழுகி வீணா போயிடும். அப்போ தேவைப்படும் போது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவதற்கு தான் அதுக்கு உயிர் ரத்தம் எல்லாம் கொடுத்து நம்ம எப்போ தேவையை பார்த்து சாப்பிட்ற மாதிரி கடவுள் படைத்து வைத்திருக்கிறாரே தவிர, அது மனுஷனுக்காகத்தான் படைக்கப்பட்டது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இன்னும் சொல்ல போனா நம்முடைய எத்தனை நன்மைகளுக்காக வேண்டி, நம்ம தான் ஃபர்ஸ்ட் என்ற காரணத்தினாலதான் கொசு கடிச்சா நீங்க என்ன பண்றீங்க, கொசு உலக கட்டுறது அது ஒரு அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றோம், எல்லாம் லிக்விட போட்டு அல்லது மேட்டை போட்டு அல்லது பத்தியை கொளுத்தி வச்சு கொசுவை சாவடிக்கிறோம். கொசுவை நீங்க ஏன் சாவடிக்கிறீங்க, உங்களுக்கு லேசா கடிச்சதுக்கான சாவடிச்சிருவீங்களா அப்படின்னு பார்த்தா, நான் ஃபர்ஸ்ட் எனக்கு இடைஞ்சிருந்து அழிக்க தான் செய்வேன். எலியை கொள்றோம், விஷம் வச்சு கொள்றோம், எது கொள்றோம், எங்களுக்கு குறுக்க வந்து அழிக்க தான் செய்வோம். அதே மாதிரி வந்து இப்ப நாய் கடிச்சிச்சுன்னு வைங்க, அதுக்கு மருந்து எங்க, உயிரினத்தை கொள்ளாம மருந்து கிடையாது. குதிரையை கொள்ளாம மாட்டை கொள்ளாம நாய் கடி மருந்து தயாரிக்க முடியுமா? அப்ப நாய் கடிக்குரிய மருந்து வந்து சில மிருகங்கள்ல தான் கிடைக்கிறது, அதுல இருந்தான் அந்த ஊசி மருந்து எடுக்கிறார்கள். அதை பயன்படுத்தினா தான் நாய் கடிக்கு ஆளானவன் தப்பித்துக் கொள்ள முடியும். அப்படிங்க என்ன செய்யறோம், அது செய்யலாம்னு சொல்றோம். அப்ப இதுல என்ன வழங்குறோம்னு கேட்டா, நமக்கு நன்மை என்று சொன்னால் நம்ம வந்து செய்யறோம், அதை பயன்படுத்திக் கொள்றோம். அதை விட நம்ம பால் சாப்பிடலாமா, பால் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா,
முட்டை வந்து நான்வெஜ்ன்றீங்க, பால் என்ன? அதான் பியூர் நான்வெஜ். பால் வந்து அந்த மிருகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பகுதி, அது உயிரினத்தினுடைய ஒரு பகுதி தான் அது. அதுதானே ரத்தமாக சதையெல்லாம் உருவாகிறது. அப்ப மிருகத்திலிருந்து, பறவையிலிருந்து வரக்கூடிய முட்டை வந்து நான்வெஜ்ன்னு சொல்லி கொடுக்குறோம். மிருகங்கள்ல இருந்து வரக்கூடிய பால் மட்டும் வெஜிடேரியன் எப்படி ஆகும்? அது அதுவும் நான்வெஜ் தான். விளங்கா, மிருகத்தினுடைய சத்து, மிருகத்தினுடைய சாரம், அதைத்தான் நம்ம சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம எப்ப தாய்ப்பால் குடிக்கிறோமோ அப்பவே நம்ம நான்வெஜ் ஆயிடுறோம். விளங்குதா? தாய்ப்பால் குடிச்சு வளர்றோம்ல, அதுக்கப்புறம் ஆடு மாடு பாடலாம். இன்னும் சொல்ல போனா இதுதான் பெரிய வதை. என்னை கேட்டா மாட்டுக்கு பால் சுரக்குதுல, நமக்கு வேண்டிய சுரக்குது, அதனுடைய கன்றுக்குட்டிக்காக சுரக்குறது. மாட்டில் சுரக்கக்கூடிய ஒரு பால் எதுக்குரியது? அந்த கன்று தான் அதுக்கு சொந்தம். அந்த கன்று கொண்டே காட்டுறோம், பால் மடியில் சுதந்திரத்துக்கு நான் கட்டிவிட்டு கறந்து நம்ம குடிக்கிறோம். அப்போ அந்த மாடு எவ்வளோ வேதனைப்படும்? நம்ம கன்றுக்குட்டிக்கு உள்ளதை எடுத்துட்டு குடிக்கிறான்னு சொல்லி நம்ம நன்மை எதுக்கு செய்கிறோம்? எங்கள் நன்மைக்கு தான் நீ படைக்கப்பட்டிருக்கிற, எங்கள் நன்மைக்கு நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் என்கிற ஒரு கான்செப்டில் தான் இஸ்லாம் வந்து மனித உயிர்களை பேண சொல்கிறது. தேவையில்லாமல் உயிரினங்களை போட்டு அடிக்கக்கூடாது. உணவுக்கு சாப்பிட்றமா பிரச்சனை சாப்பிட்டுப்போம், உனக்காக தான் படைச்சிருக்கிறோம், உனக்காக தான் எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு என்கிற அடிப்படையில் இஸ்லாம் சொல்லுது. அது போக நம்ம ப்ராக்டிக்கலாகவும் திங்க் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம உயிரினத்தை கொள்ளக்கூடாதுன்னு வச்சுனோன்னு வைங்க, அப்படின்னா எல்லாருமே என்ன செய்யணும்? கத்தரிக்காய் சாப்பிடணும், எல்லாருமே உருளைக்கிழங்கு, எல்லாருமே வந்து முருங்கைக்காய், அப்படி போனோம்னு சொன்னால் என்ன ஆகும்? வாழ முடியுமா? மீன் கறின்னு பல வெரைட்டி வாங்குறதுனால தான் விலைவாசி சீராக இருக்கிறது. எல்லாரும் முருங்கைக்காய்க்கு போனீங்கன்னு வைங்க, 2 ரூபாய்க்கு விற்ற முருங்கைக்காய் 50 ரூபாம்மா. ஒருத்தன் அன்றாட சம்பளத்துக்கு 2 முருங்கைக்காய் கூட வாங்க முடியாது. ஒருத்தன் அன்றைக்கு வாங்குற சம்பளத்துக்கு 2 முருங்கைக்காய் வாங்க முடிய அளவுக்கு விலை ஏறி போயிடும், வாழ முடியாது. அப்போ பல வகையான உணவுகள் இருந்தால் தான் மீன் சாப்பிட்ற ஒரு பக்கம் ஒதுங்கிடுவான், இறைச்சி சாப்பிட ஒதுங்கிடுவான், கறி சாப்பிட ஒதுங்கி. இன்னும் சொல்ல போனால் இந்த தாவரங்கள் உற்பத்தியை விட மாமிச உற்பத்தியை பெருக்குவது எளிதானது, தட்டுப்பாடு இல்லாமல். ஏன் இப்போ இந்த கோழி பண்ணெல்லாம் பார்த்தீங்களா, கோடிக்கணக்காக முட்டை. அந்த காலத்தில் முட்டை வேணும்னு நம்ம அலைவோம், மாப்பிள்ளைக்கு புது மாப்பிள்ளை கொடுக்கறதுக்காக வேண்டி கிராமங்களில் போய் முட்டையை வாங்குறதுக்கு அலைவாங்க. இன்னைக்கு அப்படியா? எத்தனை லாரி வேணும், காசு இருந்தால் இறக்கிடலாம், எத்தனை கோழி வேணும். அப்போ செயற்கை முறையில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், சீக்கிரமே 20 நாள் 22 நாள் பிராயர் கோழி என்ன செய்கிறான், உண்டாக்கி உண்டாக்கி சப்ளை பண்ணுறான். அந்த மாதிரி காய்கறி உற்பத்தி பண்ண முடியலை. அப்போ இந்த மாதிரி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மைகள் வந்து நான்வெஜ்ஜில் தான் இருக்கிறது. அதையெல்லாம் கருத்தில் கொண்டோம்னு சொன்னால் எல்லா உணவுகளையும் மனிதன் சீராக சாப்பிட்டால்தான் அவனுடைய வருமானத்தை கொண்டு வாழ முடியும். பிடிக்காதவங்க சாப்பிடாம போங்க, பிடிக்காதவங்க இன்னும் சொல்ல போனால் அந்த சைவம் சாப்பிட்ற நான்வெஜ் சாப்பிட்றானே இவன் தான் சைவம் சாப்பிட்றதுக்கு பெரிய உதவியாக இருக்கிறான். நாங்கள்லாம் கத்தரிக்காய் பக்கம் எப்போவாது வர்றதுனால தான் நீங்கள் கத்தரிக்காய் சாப்பிட முடியுது, எப்போவாது முருங்கைக்காய் நாங்கள் வாங்குறதுனால தான் என்ன செய்யுது, உங்களுக்கு முருங்கைக்காய் கிடைக்குது. நாங்களும் வந்துட்டு முருங்கையை போட்டி போட்டோன்னு வைங்க, அப்போ உங்களுக்கு கிடைக்காது. அதனால் என்ன செய்யணும்? ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்க்கும் பொழுது எல்லா உணவுகளும் சீராக, அதை ஒன்று பார்க்கணும். அது போக மனிதன் வந்து 2 உணவுக்கும் உரியவனாக அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். நீ பார்க்கலாம், புளி இருக்குதுல்ல, அது புல்லு தின்னுச்சுன்னு செத்து போயிடும். புளி பசித்தாலும் புல்லை தின்னாதுன்னு சொல்லுவாங்க. திண்டா என்னவாகும் தெரியுமா? அதை ஜீரணமாகக்கூடிய தன்மை புளிக்கு கிடையாது. மாட்டடிச்சு சாப்பிட்டு ஜீரணம் ஆயிரும், புள்ள திண்டு ஜீரணம் ஆகாது. அதனுடைய குடல் அமைப்பு அதைத்தான் ஜீரணம் பண்ணுமே தவிர இதை ஜீரணம் பண்ணாது. இப்ப நம்ம வந்து 2 சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகுதா இல்லையா? இறைச்சி தின்றவெல்லாம் வயிறு ஊதி போயிட்டோமா, அல்லது அரிசி தின்றவன்லாம் வேறமா சேர்த்து போயிட்டோமா? இல்ல, எல்லாத்துக்கும் ஓகே. 2 வகையான உணவையும் ஜீரணிக்கக்கூடிய வகையில் மனிதன் படைக்கப்பட்டிருக்கானா இல்லையா? மனித குடல் வந்து 2 உணவையும் ஜீரணிக்கும் தன்மை பெற்றதாக இயற்கையில் இருக்கும் பொழுது அதையும் நம்ம போய் குறை சொல்லணும். இப்ப கடவுளுடைய படைப்பு என்னன்னு கேட்டா, மனிதன் ஃபர்ஸ்ட் அவனுடைய நன்மைக்காக வேண்டி எந்த உயிரையும் கொள்ளலாம். அவனுக்கு கேடு தருமையானால் மனிதன் அல்லாத உயிர்களை அழிக்கலாம். பாம்பு அழிக்கிறோம், தேல் அழிக்கிறோம், அதுமாதிரி நமக்கு கேடு தரக்கூடிய எல்லாத்தையும் அழிக்கிறோம். ஏன்? என்னைய கொட்ட வந்தா உன்னை அழிப்பேன், நான் தான் முதல், அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இஸ்லாம் சொல்லி தர்றதுனால தான் இந்த புலால் வந்து இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் வந்து உனக்கு தான் படைச்சிருக்கிறேன், இந்த பூமியில் உள்ள எல்லாமே மனுஷனுக்காக படைத்திருக்கிறேன், நீ சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்றாரு. இதான் அறி. இன்னும் சொல்ல போனா அண்டார்டிகா, பல்கேரியா அங்கெல்லாம் வாழ்றான்றவங்க,
அவன்கிட்ட போய்கிட்டு நீ வந்து நான் வச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா செத்து போயிருவான். ஏன் ஒண்ணுமே கிடைக்காது, மீனத்து மீன தருறதும் கிடைக்காது, எந்த பொருள் உற்பத்தி ஆகாது. அந்த கடல்ல வந்து ஐஸ் பாறையா இருக்கும், ஓட்டை போட்டு உள்ள பிடிச்சி தூண்டிய போட்டு மீனை பிடிப்பான், அதான் சுட்டு சாப்பிடுவான். அவனுக்கு போய்கிட்டு நீ வந்து நான் வச்சு சாப்பிடாதுன்னு ஆள் காலியா போயிருவான். அது மட்டுமே கிடைக்கக்கூடிய மாமிசங்கள் மட்டுமே கிடைக்கக்கூடிய பகுதிகள்லாம் உலகத்தில் இருக்கிறது. இப்ப எல்லாரும் வாழணும் என்று சொன்னால் இதுதான் கரெக்டான முறை. புலால் உண்ணாமை என்பது கேட்க நல்லா இருக்கே தவிர ஒருத்தரும் கடைபிடிக்கிறது. தண்ணி குடிக்கும் பொழுதே நம்ம புலால சாப்பிட்டுதான் இருக்கணும், காய்கறியை சாப்பிடும் போதே நம்ம புலால் சாப்பிடத்தான் தேவை. அப்படி விளங்கிட்டோமே, ஆனால் இதை ஒரு அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்த்து தவறு இல்லை. இப்படி கேட்டு விட்டுருங்க, அது ஒரு விஷயம். ஒருத்தர் பிடிக்கலையா இறைச்சதுன்னு கட்டாயப்படுத்துறாங்களா, நீ இறைச்சி சாப்பிடுதான் ஆகணும், எந்த கட்டாயமும் கிடையாது. இறைச்சி சாப்பிட விரும்புவாங்க சாப்பிடாம போங்க. இன்னும் சொல்ல போனா டாக்டர் என்ன பண்றாரு, உங்களுக்கு கண் பார்வை கம்மின்ற உடனே மீன் என்ன மாத்திரை எழுதி தர்றாரு, அதை சாப்பிடுறீங்க, கேப்சூல் சாப்பிடுறீங்க. அது என்னது, மீனை மீனை அவிச்சு எடுத்து அந்த சாரை அந்த எண்ணெயே டீ பாத்திரத்தில் போட்டு தர்றான், அப்ப மட்டும் சாப்பிடலாமா? அப்ப கண் பார்வை கம்மிக்கு தரக்கூடிய மாத்திரைகள் எல்லாம் மீன் எண்ணெயில இருந்தான் எடுக்கப்படுகிறது. அப்ப மீன் சாப்பிடக்கூடாது, மீன் எண்ணெயை சாப்பிடலாமா? சாப்பிடதான் செய்யும். அதனால இதற்கனே விஷயங்கள்ல தவிர்க்க இயலாது. சில உணவுகள் வந்து புரோட்டீன் தேவை இருக்கிறது, குறைந்த செலவில் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய புரோட்டீன் மாமிசம் தான், அந்த மாதிரி அடிப்படையில் சாப்பிடணும் சாப்பிட்டு உங்களுக்கு என்ன விரும்பாட்டி விட்டுட்டு போங்க. அதனால இது மனித நேயத்துக்கு எதிரானது கிடையாது, இது கொடூரமானது கிடையாது. குரான்ல இந்த மாத்தனுங்கிறீங்கல்ல, குரான்ல அனுமதி இருக்கிறது. குரான் செய்யறது மனிதனை கொள்றவனை தான் உலகத்தை கொன்றவன் சொல்லப்படுதே தவிர மற்ற உயிரினங்களை எல்லாம் உனக்குத்தான் நான் படைத்திருக்கிறேன், எல்லா பொருளும் உனக்காக உள்ளது என்றுதான் குரானில் இருக்கிறது. அதனால அது மனித நேயத்துக்கு எதிரானது கிடையாது.